Hello friends, welcome to our channel Homemaker's Home. In this video, we will set a fish tank in the wheat. In this video, I have a tank in the size of this size. You can use the size of this size. You can cut a thermocol piece in the bottom and place it on the top. Now, I have a big tank. எங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கு அதுல கொஞ்சம் கேப் நல்லா இந்த டேங்க் ஃபுல்லா இருக்கறங்காட்டி அங்கே வெச்சிட்டோம் நீங்க ஒரு டேபிள்ல கூட செட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சௌரியம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்குது ஃபிஷ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அதுல ஒரு டேப் மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு நீங்க அப்படியே ஒட்டிரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸும் கிடைக்குது கடையில் சைடு இந்த மாதிரி பிக்சர் இருக்கும் ரெண்டு சைடும் நீங்க எது வேணுமோ மாத்தி மாத்தி வெச்சுக்கலாம் ஒரு 1 month இந்த பக்கம் 1 month அந்த பக்கம் அந்த மாதிரி மாத்தி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணனும்னா டேங்க் பேக் சைடு நீங்க அப்படியே வெச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிருங்க இல்ல எனக்கு இங்க கேப் வந்து அங்க அப்படியே கரெக்ட்டா இருக்குங்காட்டி நான் செலோ டேப் கூட போடல அப்படியே டேங்க்ல வெச்சிட்டேன் நீங்க தனியா டேபிள்ல வெச்சா இது கண்டிப்பா விழுகாம இருக்கிறதுக்கு செலோ டேப் போட்டுருங்க இப்ப பாருங்க பேக்ரவுண்ட் வந்து சூப்பரா இருக்கு இந்த டேங்க் வந்து அந்த செவுத்துல வந்து அந்த ஜன்னல்ல முட்டாம வெச்சுக்கணும் ஏனா வந்து இது கிளாஸ் கட்டி நம்ம வீட்ல குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் அத இது பண்ணுவாங்க இப்ப இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது நீங்க அந்த அக்வேரியம்லயே அங்க எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த அக்வேரியம்லயே இருக்கும் நான் இப்ப இத வெச்சு எப்படி செட் பண்றதுன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த புஷ் மாதிரி இருக்கிற பிளான்ட்ட வெச்சு செட் பண்றேன் நீங்க வெச்சீங்கனா அது அப்படியே நின்னுக்கும் இப்ப இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கங்க வெச்சிரலாம் பாத்து ஹேண்டில் பண்ணுங்க டொம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கிராக் ஏதாவது விழுகும் இது இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் சைஸ் நல்லா தடிமனாக தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் என்னோட டாக்டர் சன்னே தான் இதை வந்து ஃபுல்லாக வந்து பண்ணாங்க செட் பண்ணாங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் ஒரு 4 ஃபிஷ் இருக்குது இந்த பெரிய சைஸ் டேங்க்னுங்காட்டி இதில் நிறைய விடலாம் பட் இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 மட்டும் விட்டுருக்கேன் கடையில் இப்படி தான் கவரில் கொடுப்பாங்க போட்டு வரும்போது நீங்கள் 1 hour கொண்டு வந்து வீட்டில் செட் பண்ணிடணும் தண்ணியில் விட்டுறணும் ரொம்ப நேரம் இந்த பேக்கெட்லேயே வச்சுருக்காதீங்க இந்த மாதிரி ஃபில்டர் வந்து அங்கேயே கிடைக்குது கடையில் இது வந்து தண்ணியில் இருக்கிற ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணி தரும் இந்த மாதிரி ஏர் டியூபும் கொடுத்துருக்காங்க அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கு இப்போ பின்னாடி வந்து ரவுண்ட் டைப்பில் கிரிப் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே கிளாஸில் நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் பாருங்கள் செட் பண்ணலாம் நல்லா இப்போ அந்த எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே நல்லா செட் ஆயிரும் இந்த ஃபில்டர் வைக்கும் போது அடியில் கேப் இருக்கிற மாதிரி வைங்க அடியில் ஃபிஷ் போயிட்டு வர மாதிரி வைக்கணும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும் இப்போ இந்த மாதிரி ப்ளக்கை வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க இப்போ இது மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுட்டிங்கன்னா இந்த ஏர் டியூப் வந்து எங்கேயும் நகராது பாருங்கள் இதுதான் வந்து ஏர் ஹோல்ஸு இந்த வழியாக தான் ஏர் வந்து வெளியில் இருக்கிற ஏர் வந்து இது சர்க்குலேட் பண்ணும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸாகவும் வச்சுக்கலாம் எது பூச்சி எதுவும் போகாமல் இருக்கும் இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து ஃபுல்லாக குளோரின் வாட்டராக இருக்கக்கூடாது ஃபிஷ்ஷுக்கு வந்து அது ஒத்துக்காது ஸோ நீங்கள் வந்து சப்பை தண்ணி எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஊற்றி அப்புறமா குளோரின் வாட்டர் ஊற்றுங்க இல்லை வெறும் சப்பை தண்ணி இருந்தாலும் ஓகே இப்போது 80% ஆஃப் த டேங்க்கு நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் முக்கால்வாசி டேங்க் ஃபில் பண்ணிடுங்க டேங்க் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்
பட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பழைய தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே. நீங்கள் அக்வாரியமில் கேட்டீங்கனால சொல்லுவாங்க. இந்த டேங்க் வந்து 13 லிட்டர்ஸ் குடத்தில் ஒரு 3 குடம் பக்கம் பிடிக்குது. இப்போ இந்த மாதிரி குளோரின் வாட்டராக இருந்ததுன்னா ஆன்டிக்ளோரின் விற்கிறாங்க, அங்கேயே கடையிலே இருக்குது. இதில் 10 டிராப்ஸு நம்ம விடணும். இதில் 10 டிராப்ஸு, அதில் 10 டிராப்ஸு, ரெண்டுலேயும் வந்து 10 டிராப்ஸ் இப்போ தனிக்குள்ளே விடுறோம். தனி ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த டிராப்ஸ் விட்டுருங்க. நாங்கள் குளோரின் வாட்டரும் சப்பத்தண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம குட்டிஸோட ஹாபிக்கு தான் இது பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்களையவே நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மேனேஜ் பண்ணி அவங்களையவே செய்ய வச்சிங்கன்னா அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒயிட் கலரு, ரெண்டு கலர்ஸ்லேயும் 10 டிராப்ஸ் நம்ம விடணும். அப்படியே ப்ளூ கலரில் விட்டோம், பாருங்கள் தெரியுது. இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து தான் நீங்கள் இந்த தண்ணியை வந்து மாற்றணும். ஃபுல்லாக மாற்றக்கூடாது, ஒரு 25% வச்சுட்டு தான் வேறு வாட்டர் ஊற்றணும். அதாவது 25% வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றுங்க. பழைய தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஃபுல்லாக விட்டுட்டோம். இப்போது ஃபில்ட்ரு ஆன் பண்ணியாச்சு, பாருங்கள் அந்த பபிள்ஸ் எப்படி வருதுன்ட்டு. இதுதான் வந்து வெளியில் இருக்கிற ஏரை உள்ளே வந்து சர்க்குலேட் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஸோ ஃபிஷ் அப்போ தான் வந்து நல்ல லைஃப் இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷை வந்து அந்த கவர்லேருந்து அப்படியே உள்ளே விட்டுடலாம். நீங்கள் ரொம்ப தூக்கி விடக்கூடாது, ஏன்னா சில பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடும் வெளியில். ஸோ தண்ணிக்குள்ளேயே அப்படியே விடுற மாதிரி விட்டு உள்ளே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபிஷ் டேங்க்கு. ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள், தெரியுதுங்களா? ரைட் சைடு தெரியுது. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக ஸ்விம் பண்ணுது. பெரிய டேங்க் இல்லைங்களா? இப்போ இது மாதிரி ஃபுட்டும் வந்து அங்கேயே அக்வாரியம்லேயே கொடுக்குறாங்க. இதில் வந்து 2 ஓப்பன் டைப் இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சமாக விழும். பாருங்கள் இந்த கலரில் இருக்க ஃபுட்டு, இன்னொன்று வந்து ஃபுல்லாக விழுகிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு மட்டும் எப்போவுமே நிறைய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அக்வாரியம்லேயே அங்கேயே சொல்லி அனுப்புவாங்க. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு 7 பால்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் நம்ம போடணும், அளவாக தான் போடணும். ஜாஸ்தி போட்டோன்னா ஃபிஷ் வந்து லைஃப் இருக்காது. ஃபுட் அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து வந்து சாப்பிட்டுக்கும். இப்போ சூப்பராக நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அக்வாரியம் போய் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வாங்கி உங்கள் குட்டீஸையும் குஷி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் நான் இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.